ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മഗേ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമഗേ തന്നു തന്തി പ്രക്ഷോദയ ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയപ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வ ஆசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 29/12/2019 விகாரி வருடம் மார்கழி மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய தேதி திருதிகை. பிற்பகல் 12:57 பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் திருவோணம். இரவு 9:25 பின்பு அபிட்டம். நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 3:15 4:15 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 வரை. யமகண்டம் மதியம் 12:00 1:30 வரை. குளிகை காலம் மதியம் 3:00 4:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் புனர்பூசம் பூசம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 2, விதி எண் 8. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். பவலக்கல் ரத்தினத்தால் பயன் பெறக்கூடிய மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாகன யோகமும் வகையான செல்வமும் சேரக்கூடிய மிகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் சுக்கர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால ஆடம்பரமான வாகனம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். வாகன சம்பந்தப்பட்ட வகையில் இதுநாள் வரையில் இருந்த கடன் தொல்லைகள் விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால லட்சிய பயணத்தில் முக்கிய கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பரிமல ரங்கநாதர். அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எஸ். வைரக்கல் ரத்தினத்தால் சிகரம் தொடுகின்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆபரண சேர்க்கையும் ஆசைப்பட்ட வாழ்க்கையும் அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். காதல் சம்பந்தப்பட்ட லீலையில் உள்ளவர்களுக்கு, அதாவது பருவ வயதில் உருவத்தை பார்த்து ஏமாந்தவர்களுக்கு உண்மையான காதல் நிலை புரியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அடுத்து வரும் எதிர்ப்புகளை தவிர்த்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வன்னிய பெருமாள். அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஃப். மரகத பச்சையில் மகத்துவம் புரிகின்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியோடு முயற்சி செய்து வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல புதன் பகவான், அதாவது ராசி அதிபதி புதன் பகவானோடு சூரியன் குரு சனி பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால வலிமையும் உள்ளத்தல பொலிவும் அதிகரிக்கும். எடுத்த காரியத்தில் தீர்க்கமாக செயல்படக்கூடிய மன உறுதி மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நேசம் நிறைந்த உறவுகளிடம் பாசம் காட்டுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐஸ்வர்ய லட்சுமி. அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே எஸ். முத்து ரத்தினத்தால் சொத்துக்கள் சேர்க்கின்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தாமதமான பணி உயர்வு தானாக கிடைக்கக்கூடிய மேலான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் பாக்கியஸ்தானாதிபதி குரு பகவானும் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவு அதிகரிக்கும். வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களும் வெகுமானங்களும் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஞான மார்க்கத்தில் ஈடுபாடு செலுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காமாட்சி அம்மன். அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் பி ஏ.
மாணிக்க கல் ரத்தினத்தால் மகுடம் சேர்க்கின்ற சிம்ம ராசைய சார்ந்த பாக்கியவான்களுக்கு சாதுரியமான பேச்சுக்களால் சாதகமான சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய சந்தோஷமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவானும் சூரிய சந்திர பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து பஞ்சமஸ்தானத்தில் ராசி அதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால அதிகாரமும் ஆளுமையும் அதிகரிக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வீடு நிலம் வாங்குவதில் விசேஷ கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதி கேசவ பெருமாள். அதிஸ்தையன் எட்டு, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FN. பச்சை பயிறு தானியத்தால் பண வரவு பெறுகின்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதனை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்திருக்கிறதுனால பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் மனோதைரியமும் அதிகரிக்கும். பெண்கள் சார்ந்த தொழில் அழகு நிலையம் அல்லது அழகு சாதன பொருள் விற்பனையில் உள்ளவர்களுக்கு நிலையான வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால நச்சரிக்கும் நட்புகளிடம் எச்சரிக்கையாய் இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மனகுல விநாயகர். அதிஷ்டையன் ஆறு, அனுகூலமான வர்ணம் கருநீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் ZW. மொச்சை பயிறு தானியத்தால் முன்னேற்றம் காண்கின்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அஸ்ததிக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி மகர ராசியில ராசி அதிபதி சுக்கர பகவான் மகர சுக்கரனுக்கு நிகர சுக்கரன் இல்லை என்று சொல்லக்கூடிய ஸ்தான பலம் பெற்று இருக்கிறதுனால எல்லா வகையிலும் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பாதையோரம் கீரை வைக்கிறவங்க கூட பண வரவுகள் பெறக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பனிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இதயத்திலும் இல் வாழ்விலும் நல் யோசனையை வெளிப்படுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்பாரண்யேஸ்வரர். அதிஷ்டையன் எட்டு, அனுகூலமான வர்ணம் செந் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் DM. துவரம் பருப்பு தானியத்தால் வளரும் வாய்ப்பை பெறுகின்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நியாயமான ஆசைகள் நிறைவேறக்கூடிய நிலையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசியிலேயே ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வகையில் லாபங்கள் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் ஏதாவது ஒரு கிராமத்தில் ஏதாவது ஒரு மூலையில் வாங்கி போட்ட பூமி கூட மிகப்பெரிய லாபத்திற்கு விற்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். ஒரு சில பேருக்கு விற்க வேண்டிய பூமியை கூட தக்க வைக்கக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பேசிய பின்பு சிந்திப்பதை விட சிந்தித்து பேசுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பகவதி அம்மன். அதிஷ்டையன் ஏழு, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் IW. புஷ்பராக ரத்தினத்தால் புது வாழ்வு பெறுகின்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புத ஆதித்ய யோகமும் குரு சுக்கர் அதாவது குரு அரச யோகமும் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். தொழில் ரீதியான வகையில் கடந்த காலங்களில் சரிந்த தொழில் கூட வளர்ந்து வரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும். அதே சமயம் அதாவது பிரிந்த நட்புகள் ஒன்று சேரக்கூடிய சூழல்களும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மனத்தையும் சினத்தையும் கட்டுப்படுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நிறம் மாறும் விநாயகர். அதிஷ்டையன் ஒன்று, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் HU. நீலக்கல் ரத்தினத்தால் நீதியை சந்திக்கின்ற
மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நெருப்பாக செயல்பட்டு சிறப்புகளை சேர்க்கக்கூடிய பொறுப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சந்திர பகவானும் சுக்கர பகவானும் ராசியிலேயே இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த வரவுகளும் நீண்ட நாள் எதிர்பார்த்த அசையா சொத்துக்களும் இன்றைய நாளில் அமையும். மாணவர்களுக்கு அடுத்தவங்களுடைய ஆலோசனை இல்லாமலேயே படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும். விளையாட்டுத்துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால படிப்பு இருந்தாலும் பட்டம் இருந்தாலும் பக்குவத்தை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தானுமாலய சுவாமி. அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் SY. எல் விளக்கு தீபத்தால் ஏற்றம் காணக்கூடிய கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பழித்து பேசியவர்கள் மத்தியில் ஜெயித்து காட்டக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கிய ஸ்தானத்தில் சந்திர பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால சுப கிரகங்கள் அதிகரிக்கும். வீடு வாங்கிறது அல்லது மனை வாங்கிறது, இருக்கிற வீட்டை மராமத்து பண்ணுறது அல்லது இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குதல், இந்த மாதிரியான பல்வேறு விதமான சுப காரியங்கள் நடந்தேறும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திர படி அஸ்தமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால தவறாத சிந்தனைகளை, அதாவது தவறான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுயம்புலிங்க சுவாமி. அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் VK. கனக புஷ்ப ரத்தனத்தால் காசு பணம் சேர்க்கின்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொதுத்துறையில் உள்ளவர்களுக்கு பெரும் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானமும் ஜீவனஸ்தானமும் லாபஸ்தானமும் வலிமையாக இருக்கிறதுனால வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்கள் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்கும். படித்து முடித்த இளைஞர்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த நல் உத்தியோகம் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சண்டையே இல்லாத சமாதானத்தை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தென்காசி விஸ்வநாதர். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் OR. இன்றைய ஆன்மீக தகவலில் இந்த மாந்தி பகவானுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் தர்றீங்க அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது மாந்தி பகவானுக்கு நான் முக்கியம் தருவது முக்கியத்துவம் தருவது அப்படிங்கிறத விட சாஸ்திர ரீதியாக மாந்தி குளிகன் சாஸ்திர ரீதியாகவே மறுப்பதற்கில்லாத உண்மைகளை நன்மையாக மனித குலத்திற்கு எடுத்து சொல்லி வச்சிருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஏன் பிள்ளையாராக இருந்தாலும் சரி, முருகப்பெருமானாக இருந்தாலும் சரி, பிள்ளையாருக்கு திருமணம் ஏன் நடக்கலை அப்படிங்கிற விஷயமாக இருந்தாலும் சரி, பெருமானுக்கு ஒன்றுக்கு இரண்டு திருமணம் நடந்ததாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் இந்த மாந்தி பகவான் ஒரு காரணமாக இருந்துட்டு இருக்கார் அப்படிங்கறதா யதார்த்தமான உண்மை. நான் திரும்ப திரும்ப சொல்றேங்க, ஒருவரை பயமுறுத்துறதுக்காக சாஸ்திரம் கிடையாது, பாதுகாக்கிறதுக்காக மட்டும்தான் சாஸ்திரம். அந்த வகையில் வந்து எவ்வளவோ சாஸ்திரங்கள் இருந்தால் கூட மலையாள சாஸ்திரத்தில் குளிகன் நிக்கிற இடம் குட்டி சுவர் அப்படிங்கிற விஷயத்தை அழுத்தமாகவும் திருத்தமாகவும் அடிப்படையாகவும் ஆன்மீகமாகவும் நமக்கு சொல்லி வச்சிருக்குது. ஏன் மலையாள சாஸ்திரத்தில் அப்படி சொல்லி வச்சிருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குளிகனுடைய பங்கு அந்த அளவுக்கு இருக்குது. அதாவது குளிகன் என்று சொல்லக்கூடிய மாந்தி ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய நன்மைகளை, அந்த இடத்துக்கு கிடைக்கக்கூடிய சுக போகங்களை வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமை அதிகமாக இருக்கிறதாக நமக்கு மலையாள சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. ஏன் மலையாள சாஸ்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னு கூட சில பேர் கேட்கலாங்க. மலை ஆழம், அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமாக மலையாகவே இருந்தால் கூட அதை ஆழமாக நுணுக்கமாக தோண்டி எடுத்து அதை ஆராய்கின்ற பக்குவம் மலை ஆழத்துக்கு இருந்துட்டு இருக்குது. இன்னும் சில பேர் சொல்லலாங்க, மலையும் பள்ளமும் அதிகமாக இருக்கிறதுனால மலையாள நாட்டுக்கு மலையாளம்னு பேர் வந்ததுன்னு வேடிக்கையாக கூட சொல்லலாம். ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமாக யோசிக்கக்கூடிய ஆழமாக ஆராயக்கூடிய பக்குவம் மலையாள சாஸ்திரத்திற்கு அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அதனால
அதனாலதான் ஒரு ஜாதகத்துல எந்த விதமான தோஷம் இருந்தாலும் பஞ்சபூதங்களுக்கு அதிபதியாகிய இந்த ஐயப்ப சுவாமி வந்து மலையாளத்துல வீற்றிருக்கிறார் அப்படிங்கிறது உண்மை. ஐந்து மலைக்கு அதிபதி அப்படிங்கிறது வந்து எதனால் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐந்து மலை அப்படிங்கிறது இந்த பஞ்சபூதங்கள் ஐந்து, இந்த ஐந்து மலையும் பஞ்சபூதங்கள்ல அடக்கமா இருந்துட்டு இருக்கிறதுனால ஒரு மனுஷாளுக்கு எந்த விதமான தோஷம் இருந்தாலும் சபரிமலைக்கு மாலையிடும் பொழுது அந்த தோஷங்கள் விலகி சந்தோஷங்கள் அதிகரிக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அந்த வகையில் இந்த மாந்தி பகவான் வந்து ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும், அதாவது குளிகன் என்று சொல்லக்கூடிய இந்த மாந்தி பகவான் திரும்ப திரும்ப சொல்றாங்க, குளிகம் நிக்கிற இடம் குட்டி சிவர் என்று சாஸ்திரம் எதனால சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குளிகன் என்ற மாந்திக்கு அதிகபட்சமான பவர், அதிகபட்சமான வலிமை, இந்த ஒன்பது கிரகங்களுக்கு மேலான ஒட்டுமொத்த வலிமை இந்த குளிகன் என்று சொல்லக்கூடிய மாந்தி பகவானுக்கு இருக்கிறதால சாஸ்திரம் அந்த மாதிரி சொல்லி வச்சிருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அந்த மாந்தி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்தால் எந்த மாதிரியான பலன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நாம் அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் விரிவாகவே பார்க்கலாம். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.